Hey guys, Assalamu alaikum. Welcome to my channel. In the video, la Rinha oda first birthday celebration da paaka porom. Chuma kittiya oru video, vaanga paakalam. Night ella kannu mulichu konjam balloons vachi decorations pannuchu. Morning vandu enna reaction kudukranga nu paakalam. மார்னிங் 7க்கு மேலே எந்திரிக்கிற ரென்ஹா இன்னைக்கு 4க்கே எந்திரிச்சிச்சுங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஆனால் ஃபுல்லாக முடிக்கவும் இல்லை. பலூன்ஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்த உடனேமே பயங்கர ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் கிராங்கியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நான் தூங்க வச்சிட்டேன். ஃபைனலாக விடியவும் செஞ்சிருச்சு. இட்ஸ் அ கிரேட் மார்னிங். எப்பயுமே காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் இந்த அவுட்டர் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வழியாக எல்லா டெக்கரேஷன்ஸும் முடிச்சாச்சு. ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சு. எப்போதுமே பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை. சும்மா சின்னதாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, ஸோ அதனால தான் பண்ணுச்சு. இப்போ நம்ம பிரியாணி தான் ரெடி ஆகிட்ருக்கு. ஆனியனை எவ்வளோ வேகமாக கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பிரியாணினாலே ஸ்பெஷல் தான், அதான் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே வந்து நான் ஆர்டர் பண்ண ஒரு கேக்கும் எனக்கு ரிசீவ் ஆனிச்சு. ஒரு 12 o'clock போல் தான் ரிசீவ் ஆனிச்சு. இது வந்து ஹனி கேக், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர்லாம் 2 cakes ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதில் வந்து இது ஒன்று. வீட்டோட பேக்யார்டில் தான் பிரியாணி ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டுருந்துச்சு. ஸோ அப்படியே அதையும் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்வீட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்வீட்டை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச சிக்கன் ஃப்ரை, ஆனியன் ரைட்டா எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்ட்டிங்காக, ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. இது வந்து லெமன் பிக்கல், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பக்கத்து வீட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொடுக்கறதுக்காக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம் எல்லாமே. இது மட்டும் எடுக்கிறதுக்கு இல்லை, பிரியாணி அப்புறம் இந்த ஆனியன் ரைட்டா ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கறதுக்காக நாங்கள் எடுத்துச்சு. அப்படியே நம்மளுக்கும் டேஸ்ட்டுக்கு வந்துச்சு. அதையும் சைடில் சாப்பிட்டுட்டே இது மாதிரி ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். ரின்ஹா வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க அன்னைக்கு. ரொம்ப உடம்புலாம் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் தூங்க வச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாமே பார்த்துட்ருந்தோம். சாப்பிட்றதுக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் சஹனில் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம் இங்கே. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அக்கேஷன்ஸ் அது மாதிரி டைம்லலாம் ஒரு சஹனுக்கு 3 to 4 persons உட்காந்து சாப்பிடுவோம். நானும் ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுச்சு. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தாலே ஒரே அரட்டை தான். ஸோ அப்படியே தான் வந்துட்டு போனிச்சு. பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் என்ன, கொஞ்சம் ஒர்க்ஸ்னால ரொம்ப அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை. ஃபைனலி எங்களோட சாப்பாடு வந்துடுச்சு சஹனில். ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ கேக் கட் பண்ணுறதுக்கான டைமும் வந்துடுச்சு. ஆனால் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க ரின்ஹா அன்னைக்கு. என்னை நல்லா வச்சு செஞ்சிருச்சுனே சொல்லலாம், என்னை வந்து விடவே இல்லை. ஸோ என்னால் ஒழுங்காக வீடியோ கேப்சர் பண்ணவே முடியலை என்னால். ஸோ கொஞ்சமாக தான் நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணியிருந்தேன். அப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரின்ஹாவை காம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போவுமே எதுக்குமே போஸ்ட் கொடுக்கல, ஒரே அழுக அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. மம்மி எடுத்து என்னடா இந்த பாப்பா சிரிச்சுட்டு தானே இருக்குது, அழுகுதுன்னு சொல்றேனே அப்படின்னு தானே பாக்குறீங்க. இனி எப்படி வச்சு செஞ்சாங்கன்னு பாப்போமா, வாங்க. கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு வச்சு விட்டு கொடுத்தாரு. உருளைக்கல்லங்கு செல்ல குட்டி நிக்க வர முடியல இதுல. இப்படிதாங்க அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு போனுச்சு. பை பை.